பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால நீங்க உங்க தம்பி வைஃபோட பேசி விஷயத்த பெருசுபடுத்தாம கொஞ்சம் விட்டு கொடுத்து சமாதானமா போகணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? மகளிர் அமைப்பு, மீடியா, கோர்ட், அது இதுன்னு போனா என் பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடும். பாருங்க, கோர்ட்ல பொண்ணுங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு உங்க தங்கச்சிய ரொம்ப காயப்படுத்துவாங்க. அத சொன்னா உங்க தம்பி பொண்டாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இத பாருங்க சார், நீங்க ஆக்சிடென்ட் பண்ண கேஸ் எந்த நிலைமையில வந்தாலும் அது உங்களை பாதிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ நீங்க எப்படியாவது வித்ட்ரா பண்ண சொல்லுங்க. சின்ன பையன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டான். அவன் நான் அடிச்ச அடியில உணர்ந்துட்டான், அதுக்காக வருத்தமும் செய்யறான். நான் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நீங்களும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு தான் கேக்குறேன். எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இதுல உங்க தங்கச்சி வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் சேர்ந்துதான் அடங்கி இருக்கு. சரி சார், நான் இந்த கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கிறேன். இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நிலைமைய ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ், அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். இனிமே அது என் கேஸ், அதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வீட்டுல பேசி என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆஸ்பத்திரியில கிடக்கிறவனுக்கு ஒன்னு கிடக்கு ஒன்னு ஆயிடக்கூடாது பாத்தீங்களா. சரிங்க சார், நான் வரேன். சரி.